வீட்டில் உள்ள காலி இடங்களிலும் மொட்டை மாடிகளிலும் செடிகளை வளர்த்து தோட்டம் அமைக்கலாம் என்ற கருத்தை சுமார் 10 ஆண்டுகளுக்கு முன்னரே மக்களிடத்தில் அறிமுகப்படுத்தி எங்கள் நிகழ்ச்சிகள் மூலம் பல வீட்டு தோட்ட ஆர்வலர்களையும் அவர்களின் அனுபவங்களையும் நீங்கள் பார்த்து பயன்பெற்று வருவது எங்களுக்கு பெரும் மகிழ்வை ஏற்படுத்தி வருகிறது. தற்பொழுது சென்னை போன்ற பெருநகரங்களில் மட்டுமில்லாது மற்ற கிராமப் பகுதிகளிலும் தங்கள் தேவைக்கு தோட்டங்கள் அமைத்து பலர் பயன்பெற்று வருகின்றனர். சமூக வலைத்தளங்களும் இதற்கு பெரும் உதவியாக உள்ளன. இன்று நாம் சந்திக்கவிருக்கும் சென்னை வண்ணாரப்பேட்டையில் வசிக்கும் திருமதி புஷ்பா ரஞ்சித்குமார் அவர்கள் சிறு வயதிலிருந்தே செடிகள் பால் உள்ள ஆர்வத்தில் தன் வீட்டு மாடியில் தோட்டம் அமைத்துள்ளார். பெரும்பகுதியான நேரத்தை தான் தன் தோட்டத்தில் செலவிடுவதாக கூறும் அவரின் அனுபவங்களை இப்பொழுது பார்ப்போம். எங்கள் மாமனார் ஒரு 4 செடிகள் பூச்செடிகளோடு என்கிட்ட கொடுத்துட்டு போன தோட்டம் இப்போ வளர்ந்து இவ்வளோ பெருசாக இருக்குது. இது எனக்கு வந்து எனக்கு செடிகள் மேலே இருந்த ஆர்வமும் ஒரு பக்கம், ஆனால் வந்து எனக்கு செடிகள் போயிட்டு நர்சரியில் வாங்கிறது அதெல்லாம் எனக்கு வெளியே போய் அதிகம் பழக்கம் இல்லை, அதனால் நர்சரியில் போய் செடி வாங்குறதுக்கெல்லாம் எனக்கு பயம், நான் போய் வாங்கினதே கிடையாது. குழுவில் சேர்ந்ததுக்கப்புறம் இப்போ குழுவில் சேர்ந்தபோது கூட நான் ஃபஸ்ட்டு செடி வாங்கலாம் பயந்தேன். குழுவில் எனக்கு மலர்னு ஒரு நண்பர் கிடைச்சாங்க, அந்த தோழி தான் வந்து எனக்கு செடிகள் எல்லாமே ஃபஸ்ட்டு விதைகள் அனுப்புனது. என் செடிகள் தோட்டம் பெறுகிறதுக்கு முக்கிய காரணம் அவங்க தான், அவங்க மூலமாக வளர்ந்த செடி. அதுக்கப்புறம் தைரியம் வந்துருச்சு எனக்கு, வெளியே வாங்கலாம் நம்பலாம், இதை முகநூல் தான் நம்ம பயப்படுறோம் அப்படிலாம் இல்லாமல் எல்லா யார் கேட்டாலும் சகோதர தோழிகள் யார் கேட்டாலும் சரி எனக்கு இந்த விதை வேணும்னு கேட்டோம்னா அடுத்த நிமிஷம் தரதுக்கு நிறைய பேர் ரெடியாக இருக்காங்க. நானும் இப்போ நிறைய பேருக்கு பகிர்ந்துட்டு இருக்கேன். இப்போ தோட்டத்தில் நான் செலவுன்னு ஒன்று பண்ணுறேன்னா போஸ்டல் சார்ஜ் மட்டும்தாங்க நான் பண்ணுற செலவு, அதுவும் மற்றவங்களுக்கு விதை அனுப்புறதுக்காக. ஏன்னா எனக்கு அனுப்புறவங்க யாரும் என்கிட்ட காசு வாங்குறதில்ல, எல்லாருமே எனக்கு இது வேணும்னு கேட்டேன்னா உடனே அனுப்பிடுவாங்க அட்ரஸ் வாங்கிட்டு. அதே மாதிரி நானும் மற்றவங்களுக்கு இப்போ கொடுத்து உதவிட்டு இருக்கேன். எவ்வளோ மூலிகை செடிகள் எவ்வளோ இது இருக்கிறதுனால எனக்கு வந்து மருத்துவ செலவு இதெல்லாம் ரொம்ப 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 குறைஞ்சிருக்குது. உடனே எதுக்கெடுத்தாலும் டாக்டர்கிட்ட ஓடுறதெல்லாம் கிடையாது. என் பையனுக்கு காது வலி இந்த சீதல டைமில் கோல்டால் சின்ன குழந்தைங்களுக்கு காது வலி வரும். அந்த திருநீற்று பச்சிலை சாறு வந்து காது வலி, கற்பூர வலி சாறும் வந்து காது வலி, 2 சொட்டு காதில் விட்டோம்னா ஆன்டிபயோட்டிக் உங்களுக்கு காதோட வலி வந்து குறைஞ்சிரும். அதே மாதிரி சளி கோல்டு தான் வந்து இந்த கொரோனா காலத்துலலாம் வந்து கோல்டு வந்தாலே எல்லாரும் கொரோனான்னு பயந்த காலம் உண்டு. எங்கள் வீட்டில் டெய்லி கஷாயம் தான், மாடியில் தோட்டத்தை பறித்து காலையில் டீ காஃபிக்கு முன்னாடி குழந்தைங்களுக்கு 1/4 கப்பு பெரியவங்களுக்கு 1/4 கப்பு கொடுத்துடுவேன். எல்லா குழந்தைங்களும் இப்போ குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே குடிச்சிடுறாங்க. எங்கள் மாமியாருக்கும் சுகருக்கும் வந்து நான் இங்கே மாடி தோட்டத்துலேருந்தே ஒவ்வொரு வைத்தியம் கொடுத்துட்றது. அவங்களுக்கு வந்து எப்போவுமே தலைபாரம் இருந்துகிட்டே இருக்கும் நீர் கோர்த்து தலையில், அந்த தலைவலிக்கு எல்லாத்துக்குமே வந்து மருந்து வந்து அதுவும் நாங்கள் மாடி தோட்டத்துலேருந்து தான் எடுத்துக்கிறது. புடலங்காய் வந்து நீட்டு புடலை குட்டை புடலை 2 வகை புடலங்காவும் வச்சுருக்கிறேன். இப்போது அது சீசனுக்கு மட்டும்தான் வந்து கொடிக்காய்கள் வளரும், இப்போ தான் வந்து சீசன் ஆரம்பிச்சிருக்கு, கொடிகள் போட்டிருக்கிறேன். புடலங்காய் வளர்ந்து பூ வச்சுருக்கு, இனிமேல் தான் காய் வைக்கும். அவரைக்காய் அவரை வந்து செடி அவரை கொடி அவரை ரெண்டுமே வச்சுருக்கிறேன். செடி அவரை வந்து காய்ச்சிட்டு இருக்குது, கொடி அவரை வந்து கோழி அவரை அது வந்து இப்போ நவம்பர் டிசம்பர் தான் அதில் வந்து சீசன், இனிமேல் தான் காய்கள் எடுக்கும். முள்ளங்கி வந்து முள்ளங்கி விதை போட்டு வளர்த்தோம்னா 1-3 மாதத்தில் முள்ளங்கி காய் நமக்கு கிடச்சிடும். முள்ளங்கி வந்து முள்ளங்கியோட கீரை வந்து சிறுநீர் இப்போ நல்லா சிறுநீர் பெருக்கி நோய் தொற்றுகள் சிறுநீரில் வந்து நோய் தொற்றுகள் எல்லாத்தையுமே தடுக்கிறது வந்து முள்ளங்கி கீரை தான் வந்து ஃபஸ்ட்டு. முள்ளங்கி கீரைக்கு ஈடு வேற கிடையவே கிடையாது. அதனால் முள்ளங்கி கீரை வந்து முள்ளங்கியை மட்டும் எடுத்துகிட்டு கீரையை தூக்கி போடாமல் முள்ளங்கி கீரையை பொரியல் செய்கிறது, கலவை கீரையாக முள்ளங்கி கீரைகளை வந்து கூட சேர்த்து நம்ம பொரியல் பண்ணுறது எல்லாமே நம்ம பண்ணி சாப்பிடலாம். அப்புறமா வந்து எங்கிட்ட இருக்கிற மூலிகை செடிகள் வந்து வெற்றிலை வந்து வீட்டுக்கு மகாலட்சுமி, எல்லார் வீட்லேயும் வெற்றிலை கண்டிப்பாக இருக்கணும். வெற்றிலை வந்து நோய்கள் தடுக்கிறதுல நோய் எதிர்ப்பு சக்தி அதுக்கு அதிகம் உண்டு. அதனால தான் நம்ம விருந்துகளில் எப்போவுமே வெற்றிலை வந்து ஜீரண சக்திக்காக எப்போவுமே வெற்றிலை வந்து கொடுக்கறது. எந்த கல்யாண வீடு எந்த ஃபங்க்ஷன் போனாலுமே நமக்கு வெற்றிலை கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஏன்னா வந்து வெற்றிலையில் வந்து நமக்கு வந்து நல்ல ஜீரண சக்தியை வந்து அதிகம். அதே மாதிரி நினைவாற்றல் வந்து வெற்றிலைக்கு ரொம்ப அதிகம். வெற்றிலை நிறையா சாப்பிட்டா நினைவாற்றல் வந்து நமக்கு நல்லா வளரும். வல்லாரைக்கீரைக்கு அடுத்து 2வது நினைவாற்றல் கொடுக்கக்கூடிய ஒரே கீரை வந்து வெற்றிலை தான். அதனால் வெற்றிலை வந்து குழந்தைகளுக்கு சிறு வயதிலிருந்தே கொடுத்து பழகிடுங்க. கற்பூரவல்லி
கற்பூரவல்லியில் வந்து என்கிட்ட இப்போது முதல்ல நான் ஒரு வகை கற்பூரவல்லி தான் வச்சுருந்தேன். கற்பூரவல்லியிலேயே ரெண்டு மூணு வகை இருக்குதா, மின்ட்டு கற்பூரவல்லி என்கிட்ட இப்போ மின்ட்டு கற்பூரவல்லி ஒருத்தங்க கொடுத்துருக்காங்க, நஞ்சில குழுலேருந்து சேர்மராணி மேடம் கொடுத்துருக்காங்க, வச்சுருக்கிறேன். இப்போ தான் தழுத்து வருது. லெமன் கிராஸ், லெமன் கிராஸ் வந்து நம்ம வந்து காலையில் வந்து குழந்தைங்களுக்கும் வந்து அதை டீயாக போட்டு கொடுக்கலாம், நம்ம போட்டு குடிக்கலாம். லெமன் ஸ்மெல்லோடு இருக்கும். அந்த லெமன் இலைகளை போட்டு நல்லா கொதிக்க வச்சு அது கூட வந்து ஒரு நாலஞ்சு துளிகள் எலுமிச்சப்பழ சாரும் போட்டு காலையில் நல்லா சூடாக நம்ம இந்த காப்பி டீயெல்லாம் குடிக்கிறது எல்லாமே வந்து உடலுக்கு கேடு தான். அதுக்கு வந்து டெய்லி வந்து ஒரு மூலிகை காலையில் மூலிகை தேநீராக எடுத்து குடிச்சிடலாம். லெமன் கிராஸ் குடிச்சிங்கன்னா நல்லா மன அழுத்தம் நல்லா குறையும். லெமன் கிராஸில் வந்து நமக்கு வந்து மன அழுத்தம் நல்லா குறையும். லெமன் கிராஸ் வந்து நல்லா பூச்சி விரட்டியாகவும் செயல்படும். அதை அரைச்சி செடிகளுக்கு தெளித்தோம்னா பூச்சிகள் வந்து அந்த ஸ்மெல்லுக்கு கிட்ட வராது. கொசு தொல்லையிலேருந்து நம்மளை லெமன் கிராஸ் ரொம்ப நல்லாவே காப்பாற்றும். லெமன் அந்த அதில் இருக்க சார் எடுத்து கையிலெல்லாம் தேய்ச்சிக்கிட்டோம்னா கொசு கிட்ட வராது. கொசுக்கு மிக முக்கிய எதிரி வந்து லெமன் கிராஸ். அப்புறமா வந்து பெரண்டை வந்து முதுகெலும்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. பெரண்டை வந்து கண்டிப்பாக குழந்தைகள்லேருந்து பெரியவங்கள்லேருந்து எல்லாருக்குமே வந்து பெரண்டை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கணும். கள்ளிமுளையான் வந்து ஒரு கள்ளி வகை செடி. அந்த கள்ளிமுளையான் செடி அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது அதில் அதை வந்து நம்ம முதுகெலும்பு மூட்டெலும்பு எல்லாத்துக்குமே வந்து சத்து கொடுக்கக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் கள்ளிமுளையான் செடியில் வந்து நீர் நம்மளோட தாகத்தை வந்து நல்லா வந்து அடக்கும். சும்மா ஒரு கொஞ்சோண்டு எடுத்து சாப்பிட்டோம்னா இந்த மழைவாழ் மக்கள் இந்த மலை இதுவில் இருக்கவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மலை ஏறும்போது தண்ணி தாகம் எடுத்துச்சுன்னா கள்ளி அது வந்து காட்டில் மலைகளில் வளரச்சிக்கூடிய கள்ளி செடி அது. அதோட துண்டை எடுத்து அதோட நுனி எடுத்து சாப்பிட்டாங்கன்னா அதுக்கு வந்து தண்ணி தாகத்தை நல்லாவே கட்டுப்படுத்திடும். அதே மாதிரி கள்ளிமுளையான் செடியில் வந்து அது புளிப்புத்தன்மை துவர்ப்புத்தன்மை இனிப்புத்தன்மை எல்லா சுவையுமே அதில் உண்டு. ஃபஸ்ட்டு நம்ம சாப்பிடும் போது புளிக்கிற மாதிரி இருக்கும், அப்புறம் கசக்கிற மாதிரி இருக்கும், தண்ணி குடித்தா இனிக்கும். எல்லா சுவையுமே உண்டுன்றதுனால பசியை வந்து நல்லா தூண்டும். பசி ரொம்ப அகோர சக்கரை வியாதியில் இருக்கவங்களுக்குலாம் வந்து பசி ஜாஸ்தியாக எடுக்கும். அவங்க பசியை கட்டுப்படுத்துறதுக்கும் பசியே எடுக்காதவங்களுக்கு பசி உணர்வை தூண்டுறதுக்கும் வந்து கள்ளிமுளையான் வந்து ரொம்ப நல்லாவே வந்து ஹெல்ப் பண்ணும். நமக்கு சக்கரை நோயாளிகளுக்கு கள்ளிமுளையான் சாப்பிட்டா சக்கரையோட தன்மை வந்து குறையுதுன்னு இப்போ புதுசாக கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. நம்ம வெறும் வயிற்றில் வந்து அந்த துண்டை வந்து சாப்பிட்லாம். நம்ம சமையலில் வந்து சமைச்சும் சாப்பிட்லாம், துவையல் அரைச்சி அந்த மாதிரியும் சாப்பிட்லாம், புளி குழம்பு வச்சு சாப்பிட்லாம். கள்ளிமுளையான் போட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு அதை வந்து சாப்பிட்லாம். அதோட தண்டுகள் மட்டும்தான் நம்ம அந்த மேலே வர தண்டுகள் மட்டும்தான் நம்ம வந்து சாப்பிடணும். முறிக்கூட்டி செடி, முறிக்கூட்டி வந்து இந்த எலும்பு முறி நம்ம காயம் பட்டுடுச்சின்னா அதோட இலைய நல்லா கசக்கிட்டு அந்த சார் அந்த இடத்துல போட்டு ஆன்டிபயோட்டிக் உடனே ஆறிடும். புண்ணு ஆறுறதுக்கு நம்ம போயிட்டு கடையில் போயிட்டு மருந்து வாங்கி போகிறது டெட்டாயில் வாங்கி துடைக்கிறது எதுவுமே வேண்டாம். நம்ம தோட்டத்தில் இருக்கிறத வச்சு நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம வைத்தியம் பார்த்துக்கலாம். முறிக்கூட்டியில் வந்து அதுக்கான இது இருக்குது. அதே மாதிரி ரத்த சிவப்பணுப்பை வந்து அது அதிகரிக்கும்னு சொல்கிறாங்க. ரத்த சோகம் இருக்கவங்க முறிக்கூட்டியை வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னா ரத்த சோகை வந்து சரியாகி அவங்களுக்கு வந்து நல்லா வந்து எலும்புகளுக்கு நல்லா வந்து வலு கொடுக்கணும் சொல்கிறாங்க. அதையும் நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்தது வந்து தூதுவளை. தூதுவளையலை வந்து கண்டிப்பாக எல்லார் வீட்லேயுமே இருக்கணும். எல்லா மழைக்காலங்களில் கண்டிப்பாக மழை பனிக்காலங்களில் எல்லாருக்குமே சளி தொல்லை ஜாஸ்தியாக இருக்கும். தூதுவளை செடி இருந்துச்சுன்னா அந்த சளி தொல்லையிலேருந்து நம்மளையும் காப்பாற்றிக்கலாம், நம்ம குழந்தைங்களையும் காப்பாற்றிக்கலாம். வாரத்துக்கு ஒரு நாள் எல்லா மூலிகையிலையுமே நம்ம வந்து டெய்லி ஒரு நாள் ஒரு மூலிகை எடுத்துக்கிட்டே இருந்தோம்னா நம்ம ஹெல்த் வந்து ஆரோக்கியமாக இருக்கும். நம்ம உடலில் வந்து எந்த நோயுமே தாக்காது. அதனால் வந்து தூதுவளை செடியில் இருக்கிற இலையை வந்து நம்ம அதை துவையலரைச்சும் சாப்பிட்லாம். சும்மா லைட்டாக அதை வதக்கிட்டு நம்ம ரசம் வைக்கும் போது அதை போட்டு வதக்கிட்டு ரசம் வைக்கும் போது அதை நம்ம நார்மல் ரசத்துலேயே தாளிப்பு வரும்போது ஒரு ரெண்டு இலையை எடுத்து அதில் பிச்சு போட்டு வதக்கிட்டு அப்படியே போட்டுட்டோம்னா நமக்கு வந்து மூலிகை கிடைச்ச மாதிரியே ஆகிடும். நம்ம நார்மல் டேஸ்ட்டும் உங்களுக்கு எதுவுமே மாறாது, எல்லாமே இருக்கும். தூதுவளையில தோசை சுட்டும் சாப்பிட்லாம். நம்ம நிறையா தோசை தூதுவளை இலைகளை பிச்சு போட்டு கொஞ்சம் அப்படியே கடாயில் வதக்கிட்டு அதை அரைச்சி நம்ம தோசை மாவோட கலந்து தோசை சுட்டும் சாப்பிட்றலாம். நமக்கு வந்து குழந்தைங்களுக்கு சளிக்கு வந்து அது மிகப்பெரிய நல்ல மருந்து. துளசி, துளசி வந்து என்கிட்ட வந்து ரெண்டு வகை துளசி இருக்குது, கிருஷ்ண துளசி அப்புறம் கருப்பு துளசி, அந்த ரெண்டு வகை துளசியும் இருக்குது. துளசியும் வந்து கோல்டுக்கு ரொம்ப நல்லது. துளசி வந்து குழந்தைங்களுக்கு நிறைய கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் கொடுக்கலாம், மென்று சாப்பிட்றதுக்கு நம்ம கொடுக்கலாம். தீர்த்தத்தில் எல்லாமே துளசி போட்டு கொடுக்குறது எல்லாமே கொடுக்குறாங்க. அதனால் துளசி நம்ம எடுத்துக்கலாம், நிறைய எடுக்கலனாலும் கொஞ்சம் எடுத்துக்கலாம். துளசி கண்டினியூவாக சாப்பிடாமல் குழந்தைங்களுக்கு வாரம் ஒரு முறையெல்லாம் கொடுத்தாதெல்லாம் ஒன்றும் உடம்புக்கு எந்த ஹெல்த் இஷ்யூவும் வராது, தாராளமாக கொடுக்கலாம். இது வந்து அமர்லில்லி வெரைட்டி கூட சேர்ந்தது. இதுலேயும் வந்து பூக்கள், இது சம்மர் சீசனில் மட்டும் பூக்கிற செடி. சம்மரில் வந்து நல்லா அழகாக பெருசு பெருசாக ஸ்பீக்கர் பூன்னு சொல்லுவாங்க, நாலா பக்கமும் நாலு பூ பூக்கும். இது ஒயிட் கலரு. இது வந்து டிராகன் ஃப்ரூட், இப்போ தான் கட்டிங் வாங்கி வச்சுருக்கிறேன். அடுத்த வருஷம் மேபி எங்கள் வீட்டில் பழம் இருக்கலாம், டிராகன் பழம். இதுவும் வந்து
பாலைவனத்தில் வளர்றது தான், கள்ளிச்செடி வகை சேர்ந்தது தான். அதனால் இதுக்கு மெயின்டெனன்ஸ் பெருசாக ஒன்றுமே கிடையாது. வாரத்துக்கு ஒரு வாட்டி தண்ணி ஊற்றினா போதும், அப்படியே விட்டுடலாம். இது வந்து ரெயின் லில்லி. மழைக்காலங்களில் இதோட பூக்கள் வந்து எப்போவுமே அதிகமாக இருக்கும். இது கூட பழைய டப்பா தான் நான் யூஸ் பண்ணியிருக்கிறது. இது கூட வந்து பழைய பிரியாணி வாங்கின டப்பா, அந்த மாதிரி ஏதோ சாப்பாடு வாங்கின டப்பா தான். எதையுமே வேஸ்ட் பண்ணுறது கிடையாது. எது கிடைக்குதோ அதில் செடியை போட்டு வச்சு வளர்த்துறது, செடிகள் வச்சிடறோம். இது வந்து வாஷிங் மிஷினோட ட்ரம்மு. இது எங்கள் வீட்டில் பழைய வாஷிங் மிஷின், ரிப்பேர் ஆன வாஷிங் மிஷினை காயிலாம் கடைக்கு போட்டேன். அதில் வந்து என்ன பண்ணேன்னா, எனக்கு அந்த ட்ரம்மை மட்டும் எடுத்து கொடுத்துருங்க, செடி வைக்க வேணும்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லி ட்ரம்மை மட்டும் வாங்கி, இப்போ அதுக்கு ட்ரம்முக்கும் கீழே கொட்டாங்குச்சி தான் வச்சுருப்பேன். இது வந்து நல்ல வெயிட், எவ்வளோ வெயிட் வேணால் தாங்கும். கொட்டாங்குச்சி, 6 கொட்டாங்குச்சி வச்சுட்டா இந்த ட்ரம்மு இது எவ்வளோ பெரிய வெயிட், எவ்வளோ மண் போட்டு வச்சாலுமே நல்லா தாங்கும். அது அதுலேயும் அதுதான் போட்டு வச்சுருக்கிறேன். இதில் வந்து இப்போ நான் செடி முருங்கை வச்சுருக்கேன். இது கொய்யா தானாக வளர்ந்த கொய்யா, அது ஒன்றால் அதை நான் எடுக்கவே இல்லை, அதுவும் வளரட்டும்ட்டு விட்டுட்டேன். இது வந்து செவ்வாழை, எங்கள் அக்கா ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்க செவ்வாழை. எனக்கு செவ்வாழைனா ரொம்ப பிடிக்கும். சின்ன 12வது படிக்கும் போது அந்த செவ்வாழைன்னு ஒரு கதை, அதை படித்ததுலேருந்து அந்த செவ்வாழை மேலே ஒரு ஆசை. அது என்னமோ எனக்கு வளர்க்கணும்ட்டு ஒரு நாள் எனக்கு வாய்ப்பு கிடச்சதுனால வளர்த்தேன். இதுவும் வந்து வாஷிங் மிஷின் ட்ரம்மு தான். இது மட்டும் நான் காசு கொடுத்து வாங்கினேன், 100 ரூபான்னு வாங்கினேன். அடுத்தது வந்து இது முடக்கத்தாங்கீரை. இதுதான் உங்ககிட்ட நான் சொன்ன முடக்கத்தான். நம்ம உடம்புளோட மூட்டு வலி, கை கால் வலிக்கு ரொம்ப ஹெல்த்தி. குழந்தைகளுக்கு தோசை சுட்டு கொடுத்துட்டு அதுங்களுக்கு தெரியவே தெரியாது, க்ரீன் தோசைன்னு கலர் தோசைன்னு சொல்லி கொடுத்துட்டே போயிடலாம். இதில் வந்து இஞ்சி, இஞ்சி நம்ம தோட்டத்தை வீட்டில் வாங்கின இஞ்சியில் முளைச்சதில் இதில் வச்சுருக்கேன். மணத்தக்காளி, இது வந்து சிகப்பு மணத்தக்காளி, முளைச்சி வராங்க. இது குழுவில் நண்பர் ஒருத்தர் பகிர்ந்தது தான். சிகப்பு மணத்தக்காளி வளர்ந்து நல்லா வளர்ந்து வராங்க. இதில் வந்து இஞ்சி, இதோ இஞ்சி நடுவில் வளர்ந்துட்டுருக்கு பாருங்கள். இது நம்ம வீட்டில் வேஸ்டான இஞ்சி தான். இது சுண்டக்காய் செடி, சுண்டக்காய் செடி தானாக முளைக்குது. இதை பிடிங்கி ஒரு கவரில் வச்சுட்டேன்னா வேறு யாருக்காவது தேவைப்படுறவங்களுக்கு கொடுத்துடுவேன். குழுலேருந்து அப்பப்போ கேட்டு எனக்கு என்னென்ன செடி வேணுமோ குழுவில் இருக்க நண்பர்கள்கிட்ட கேட்டால் அவங்க கொடுத்துருவாங்க. இப்போ இது வந்து எனக்கு 2 நாளைக்கு முன்னாடி கிடச்ச செடிகள் நட்டு வச்சுருக்கிறேன். இதில் மா இஞ்சி மட்டும்தான் கொஞ்சம் நல்லா தெரியுது. கரிசலாங்கண்ணி இருக்குது, பொடுதலை இருக்குது, இதில் நிறையா கீரைங்க செடிங்கள்லாம் இருக்குது. பலாக்கண்ணு, பலாக்கண்ணு இந்த மாதிரி வளர்ந்தது தான், விதை போட்டு வளர்ந்த கண்ணு தான். இந்த மாதிரி பாலித்தீன் கவர் மட்டும், நர்சரி கவர், நான் அங்கே செடி இப்போ எனக்கு குழுவில் அனுப்புகிறவங்களுக்கு தர கவருங்க, அதை கூட நான் காசு கொடுத்து வாங்குறது இல்லைங்க. குழுவில் வந்து கொடுக்குற கவருங்க, வேறு செடிங்க எங்கேயாவது எனக்கு யாராவது அனுப்புகிற செடிங்களை என்ன பண்ணுவேன், கவரை பத்திரப்படுத்தி எடுத்து வச்சுருவேன். எடுத்து வச்சுட்டு விதைகள் இந்த மாதிரி விழுந்து முளைக்கிற விதைகளை இந்த மாதிரி ஒரு கவரில் அதுக்கப்புறமா வளர்த்து வச்சுருவேன். எப்போ வாய்ப்பு கிடைக்குதோ அப்போ கொண்டு போய் அதை நட்டு வச்சுடுவேன். செடி அவரை இந்த மழையால் நிறைய பிஞ்சுகள்லாம் கொட்டிடுச்சு. இப்போ 2-3 காய்கள் தான் இருக்குது. அப்பப்போ காய்கள் தரும், பொரியல் பண்ணிப்பேன், சாம்பாரில் போட்டு எல்லாமே பண்ணிப்பேன். இது வந்து பல்வலி பூண்டு. பல்வலிக்கு ரொம்ப பல்வலி, ஈர்வலி இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணலான்னா, இதை வந்து அந்த சாறை எடுத்து அப்படியே பல்லில் தேய்ச்சிட்டோம்னா நமக்கு பல்வலி போயிடும். இது வந்து கோடக சாலை, இதுவும் ஒரு மூலிகை செடி தான். நான் எனக்கு இடம் இல்லாததுனால ஒரே தொட்டியில் தான் இது அப்படியே வந்து விதை பரவல் மூலமாக அப்படியே மாறி 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 நிறையா தொட்டியில் வந்துடும். இது வந்து வெள்ளை பொன்னாங்கண்ணி. இதுதான் நான் சொன்ன லெமன் கிராஸ், இதுவும் குழுவில் நண்பர் ஒருத்தர் பகிர்ந்து தான். வெறும் வச்சுருக்கிறது வெறும் பெயிண்ட் டப்பாவில் தான் நான் வச்சுருக்கிறேன். இது உள்ளே வந்து ஒரு கொத்தவரை வேறு வளர்ந்துட்டு நிற்குது, பெயிண்ட் டப்பால் தான் வச்சுருக்கேன். ஏன்னா எனக்கு இடமும் சுருகலாக இருக்கும், நிறையா செடிகளை வைக்கணும். இது வந்து முறிக்குட்டி. 2 வாரத்துக்கு முன்னாடி நஞ்சிலா குழுவில் சர்ப்ரைஸ் கிஃப்டாக எனக்கு அனுப்பி வச்சாங்க. குழுவில் ஏதோ கேள்வி கேட்டிருந்தாங்க, அதுக்கு சொன்ன பதிலுக்காக இந்த இது கொடுத்துருந்தாங்க. இது வந்து இதுதான் கள்ளி முளையான். எல்லாமே நான் இப்போ தான் வாங்கி சேகரிக்க ஆரம்பிச்சிருக்கிறேன். இது தூதுவளை. தூதுவளையிலே 2 இருக்குது, சிகப்பு கத்திரிப்பு கலர் ஒன்று இருக்குது, வெள்ளை தூதுவளை ஒன்று இருக்குது. இது கத்திரிப்பு கலர் தூதுவளை. இது வந்து மூலிகை செடி தான் கொடுத்தாங்க, இப்போ தான் நட்டு வச்சுருக்கேன். வளர்ந்ததுக்கப்புறம் தான், பூ பூத்ததுக்கப்புறம் தான் நான் என்னென்னு பார்க்கணும். இது துளசி, இது கற்பூரவள்ளி, இது வந்து மின்ட் கற்பூரவள்ளி. இது சேர்மராணி நம்ம குழுவோட அட்மின் கொடுத்தது எனக்கு, வளர்த்துட்ருக்கேன். இது வந்து அப்பக்கோவை. இது எல்லாமே இப்போ தான் வச்சுருக்கிறேன், அதனால் எனக்கு செடிகள் எல்லாம் சின்ன சின்னதாக தான் இருக்கும். அப்பக்கோவை செடி, இதுவும் வந்து ஹெல்த் பெனிஃபிட் உள்ள செடி தான். அரச மரம், இது இங்கே வீட்டில் இங்கே செவரில் முளைச்சிருந்த அரச மரம். எதுக்கு பிடுங்கி போடுவானேன்னு சொல்லிட்டு ஒரு இதில் கப்பில் நட்டு வச்சேன், நல்லா வளர்ந்துருச்சு. ஊருக்கு போகும்போது அதை கோயிலில் நட்டு வைக்கிறதுக்காக வச்சுருக்கிறேன். இது எங்கள் அக்கா வீட்டில் பதியம் போட்டு எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். 7 டேஸ்ன்னு சொன்னாங்க. எனக்கு ரோஸ் செடிக்கு பன்னீர் ரோஸ் தவிர வேறு எதுவுமே வராது எங்கள் வீட்டில், இப்போது நட்டு வச்சுருக்கிறேன். இது வந்து கோழிக்கொண்டை, மஞ்சள் கோழிக்கொண்டை. கோழிக்கொண்டையில் 4-5 கலர் இருக்குது. என்கிட்ட 3 வெரைட்டி இருக்குது, சிகப்பு, பிங்க்கு, மஞ்சள். இது வந்து மஞ்சள் கோழிக்கொண்டை, இப்போ தான் வளர்ந்துட்டு வருது. இது வந்து பச்சை மிளகா, இதுவும் தானாக வளர்ந்தது தான். பச்சை மிளகா, கத்திரி, தக்காளி, இதெல்லாமே தானாக வளர்ந்தது தான். முடக்கத்தான் இங்கே கூட ஒன்று வளருது பாருங்கள். இதெல்லாமே தானாக வளர்ந்தது தான். தானாக வளர செடிகள் எதுவுமே நம்ம தொட்டிலேருந்து களைச்செடியை தவிர வேறு எதுவுமே நம்ம எடுக்கக்கூடாது. இது எல்லாமே பலாக்கண்ணு, எல்லாமே அப்படி கொண்டு போய் வைக்கிறதுக்காக வளர்த்த பலாக்கண்ணு தான். இதுதான் வந்து முள்ளுக்கத்திரி. முள்ளுக்கத்திரி இப்போ தான் பிஞ்சு பிடிச்சி எல்லாமே எடுத்து யூஸ் பண்ணி ஓஞ்சிருச்சு. இப்போ இனிமேல் அடுத்த நடக்கி பூக்கள், பிஞ்சுகள் இப்போ தான் வைக்க ஆரம்பிச்சிருக்கு. பூ இருக்குது பாருங்கள், அந்த பூ எல்லாமே வந்து பிஞ்சாக மாறிடும்.
அப்படியே வந்து கொஞ்சம் நல்லா பிஞ்ச வெளியிடும். முள்ளு கத்திரியோட மேலே அந்த தொப்பி மேலேயும் முள்ளுங்க இருக்கும். இது வந்து மல்லிச்செடி. மல்லிச்செடி மல்லிப்பூ பூக்கு வண்டுகளோட தேனீக்களோட வருகைக்காக அது நடு நடுவில் எப்போவுமே செடிகளுக்கு நடு நடுவில் இருக்கும். இது வந்து கருணைக்கிழங்கு. கருணக்கிழங்கு எடுத்து பொரியல் பண்ணிட்டேன். அதில் இருக்கிற அந்த துண்டு கருணக்கிழங்கு ஒரு சின்ன பீஸ் இருந்து வளர்த்தேன். அது குட்டி செடியாக வளர்ந்துருக்கு. ஒரு 8 மாதத்தில் எனக்கு பெரிய செடியாக ஆகிடும். அப்போ நான் தொட்டி மாற்றி பெரிய செடியில் வச்சுடுவேன். பெரிய தொட்டியில் வச்சு மாற்றி வச்சுடுவேன். இது வந்து இருவாச்சி மல்லி. இது வந்து என் பையன் வந்து எல்கேஜி படிக்கும் போது அவங்க ஸ்கூலில் கொடுத்தது. அதோட செய்யுது தாய் செடி வந்து வாட ஆரம்பிச்சிருச்சு. இது அதிலேருந்து வந்து நான் பதியம் போட்டு எடுத்து வச்ச செய் செடி இது. இது இப்போ நல்லா பூக்குது. அது வந்து எப்படியாவது காப்பாற்றினோன்னு முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். கத்திரி என்கிட்ட ஒரு 4 வகை செடி இருக்குது. இது வந்து நீட்டு கத்திரி, ப்ளூ கலரில் நல்லா நீட்டாக வரும். அந்த கத்திரி செடி விதை போட்டு வளர்ந்துருக்கு. இன்னும் இப்போ தான் பூ வச்சுருக்கு. போன மழையில் பூ எல்லாமே கொட்டி போச்சு. இப்போ திரும்பவும் வந்து பூக்கள் வச்சுருக்குது. இது வந்து வரிகாரமணி. இது குழுவிலேருந்து இப்போ எனக்கு கிடச்சிருக்கிறது. நட்டு வச்சு காய் இது இருக்குது பாருங்கள். காய்கள் அப்பப்போ பறிச்சுட்டு தான் இருக்கிறேன். இப்போ காய் மறுபடியும் பிஞ்சு வச்சு வந்துட்டுருக்கு. வரி காராமணி, காராமணி மேலே காய் மேலே வரி இருக்கும். ருசி வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. இது வந்து வரி காராமணி. இது வந்து சங்குப்பூ. சங்குப்பூலேயே 4-5 கலர் இருக்குது. நான் என்கிட்ட இடம் இல்லாதனால அப்பப்போ ஒரு கலர் மாற்றிக்கிட்டே இருப்பேன். கத்திரிப்பூ கலர், கத்திரிப்பூ அடுக்கு, வெள்ளை, பிங்க்கு, அந்த மாதிரி நிறையா கலர் இருக்குது. இப்போ இது எனக்கு 4வது வகை. இப்போ பிங்க்கு போட்டிருக்கேன். பிங்க்கு பூ நல்லா பூத்துட்டு இருக்குது. இது எனக்கு முடியும் போது நான் எனக்கு தெரியும் செடி வாட ஆரம்பிக்கும் போதே தெரிஞ்சிடும். அடுத்த விதையே போட்டுருவேன். அடுத்தது வெள்ளை வளர்க்கணும். இப்போ எனக்கு இது வந்து 3வது கலர் எங்கள் தோட்டத்தில். அடுத்தது வெள்ளை. அப்படியே மாற்றி வந்து ரொட்டீனாக வச்சுருவேன். இது பச்சைக்காராமணி. இதுதான் எங்கள் வீட்டில் வந்து 4 வருஷமாக வந்து மாறி மாதிரி எங்கள் தோட்டத்தில் இந்த பச்சைக்காராமணி இருந்துக்கிட்டே இருக்கும். காராமணி காய் எப்போவுமே எல்லா சீசனுக்குமே எங்கள் தோட்டத்தில் இருந்துக்கிட்டே இருக்கும். இது சிகப்பு காராமணி. இப்போ குழுவில் நண்பர் பகிர்ந்தார். அது மூலமாக வந்து வளர்த்துக்கிட்டு வரேன். நிறையா காய்கள் காய்ச்சி இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. காய்கள் இப்போ தான் நிறையா காய்க்க ஆரம்பிச்சிருக்கு. சிகப்பு காராமணி நல்லா நீட்டாக வரும். இன்னும் நீட்டாக வரும். ஒரு முளத்துக்கு மேலே நல்லா நீட்டாக வருது. ஒரு 4 காய் இருந்தாலே பொரியல் பண்ணிடலாம். அந்தளவுக்கு நல்லா நீட்டாக வளருது. ருசியும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. இது வந்து நாட்டு வகைன்னு சொன்னாங்க. கேரளாவில் வந்து நிறைய யூஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. அந்த சிகப்பு காராமணியும் வரி காராமணியும் கேரளாவில் வந்து அந்த காய்கறிகளுக்கு வந்து நிறைய இது பண்ணும். செம்பருத்தி, இது வந்து சிகப்பு ஒத்த அடுக்கு செம்பருத்தி. ஒத்த செம்பருத்திலேருந்து ஒரு குச்சி உடஞ்சிது. அதை சும்மா நட்டு வச்சேன். எப்போவுமே குச்சிகள்லாம் ஒழிஞ்சால் கூட நட்டு வச்சுருவேன். வளருது வளரட்டும் போகிறது போட்டோன்ட்டு நட்டு வச்சேன். அது வளர்ந்து இப்போது பூ பூக்கிற ஸ்டேஜில் இருக்குது. கருந்துளசி, வெற்றிலை. வெற்றிலையும் துளசி வீட்டில் மகாலட்சுமிகள் நல்லா ஒன்றா வச்சுருக்கேன். வெற்றிலை துளசி. வெற்றிலையிலே இவ்வளோ பெருசு பெருசாக வர்றதுக்கு வந்து நாங்கள் கொடுக்குற வந்து ஊட்டம்தான் காரணம். ஊட்டச்சத்து, பழைய சாதம், காய்கறி கழிவு எல்லாமே தோட்டத்தில் எது எது கிடைக்குதோ எல்லாமே எடுத்து செடிகளுக்கு போட்டுருவோம். இது வந்து புடலங்காய், புடலக்கொடி. கத்திரியும் இருக்குது. இதில் கத்திரியும் இருக்குது, புடலையும். ஒரே தொட்டியில் 2 வளர்ந்துட்டுருக்கு. செம்பருத்தி, இது வந்து ஆரஞ்சு செம்பருத்தி அடுக்கு. இது வந்து என் பையனுக்கு கோயிலில் வந்து ஒரு வேண்டுதலுக்காக கொடுத்தாங்க. இதுவும் நோய் பட்டுடுச்சு. இந்த செடி நோய் பட்டு இதில் வண்டு வந்து ஃபுல்லாகவே அரித்து நல்லா நல்லா ஹைட்டாக இருந்தது. வண்டு அரித்து செடியை வந்து ரொம்ப சாகர நிலைமைக்கு போய் காப்பாற்றி வச்சுருக்கேன். பயத்தில் இதோட ஒரு குச்சியும் எடுத்து இன்னொரு செடி உருவாக்கி பெரிய செடியாக ஒன்று வளர்த்த வச்சுட்டேன். பாவக்காய், பெரிய பாவக்காய். இது நீட்டு பாவக்காய். இதில் ஒரு 4 காய் இருந்தாலே போதும் வீட்டில் பொரியல் பண்ணுறதுக்கு. நல்லா பெருசாக வளர்ந்துடும். நல்லா பெருசாக நமக்கு பெரிய பெரிய நாளை இது இப்போ பிஞ்சு தான். இன்னும் நமக்கு பெருசாக நல்லையாக வளரும். இதுக்கு நடுவுலையும் நான் வந்து இந்த பட்டன் ரோஸ் ஒன்று வச்சுருக்கிறேன். ஏன்னா வந்து தேனீக்களுக்காக தான். தேனீக்கள் நிறையா வரும்போது தான் நமக்கு பிஞ்சுகள் காய்கள் வந்து நிறையா கிடைக்கும். இங்கே பாருங்கள் எத்தனை பிஞ்சு வச்சுருக்குதுன்னு. பிஞ்சுகள் காய்கள் எல்லாம் நம்ம காய்கள் அப்போ தான் வந்து நமக்கு நிறையா வர. பூக்கள் காய்களாக மாறுறதுக்கு தேனீ வந்து ரொம்ப முக்கியம். இதுவும் புடலங்காய் தான். இது இந்த இந்த தக்காளி வந்து அங்கே தக்காளி ஒரு குட்டி தக்காளி காய்ச்சிருக்குன்னு செடி காமிச்சேன் இல்லையா, கொடி தக்காளி. அதுலேருந்து உடஞ்ச கிளை, கீழே உடஞ்ச கிளைய வேஸ்ட் பண்ண வேண்டான்ட்டு நட்டு வச்சேன். வளருமான்றதுக்காக நட்டு வச்சா சூப்பராக வளர்ந்துருச்சு. இந்த முருங்கை, இது 3 வருஷமாக இருக்குது. இதுவும் விதையிலேருந்து வளர்ந்த முருங்கை தான். அப்பப்போ கீரை எடுத்துக்கிட்டே இருப்போம். இதுலேருந்து தேவையான போதெல்லாம் கீரை எடுத்துப்போம். பொன்னாங்கண்ணி, நாட்டு பொன்னாங்கண்ணி. இதுதான் நாட்டு பொன்னாங்கண்ணி கீரை. கண்ணுக்கு ரொம்ப நல்லது. பொன்னாங்கண்ணியில் ஒரு வகை. இது எடுத்துகிட்டு இப்போ 2வது முளைச்சிருக்கு. எப்போவுமே நான் வாரத்துக்கு ஒரு வாட்டி கீரை எடுத்துருவோம். 3-4 தொட்டியில் வச்சுருக்கிறேன் நாட்டு பொன்னாங்கண்ணி. எப்போவுமே எடுத்துருவேன். இது வந்து மக்காச்சோளம். குழுவில் ஒரு தோழி பகிர்ந்தாங்க இதோட விதைகள். சிகப்பு மக்காச்சோளம். இது காய்க்காக வெயிட்டிங். சிகப்பு காய் எப்போ பார்க்க போகிறோம். இது வந்து நாட்டு ரகம்னு சொன்னாங்க. அதுக்காக பார்க்கறதுக்காக வெயிட்டிங். புடலங்காய், புடலங்காய் பூ வச்சுருக்கு. இன்னும் மொட்டு வைக்கல. மழையில் எல்லாமே கொட்டிடுச்சு. காயோட வந்தது, பெண் பூவும் வந்தது, ஆனால் மழையில் எல்லாமே கொட்டிடுச்சு. இப்போ திரும்ப காய்ச்சதுக்கப்புறம் தான் பார்க்கணும். பச்சை மிளகா,
பச்சை மிளகாவும் எல்லாம் மழையால் எல்லா பூக்களுமே வந்து காயாகாமல் அதிக மழையால் தண்ணியில் எல்லாமே கொட்டி போச்சு. இப்போ தான் பிஞ்சுகள் ஒன்று ரெண்டு வைக்க ஆரம்பிச்சிருக்கு. பெரண்டை வந்து என்கிட்ட ரெண்டு ரக பெரண்டை இருக்குது. இந்த நாலு சதுர பெரண்டை, முப்பெரண்டை, ரெண்டுமே ஒரே தொட்டியில் தான் இருக்கும். உருட்டு பெரண்டை ரவுண்டாக இருக்கும். இது வந்து உருட்டு பெரண்டை, இது வந்து சதுர. நான் வந்து இத்தனை நாள் இதை வந்து முப்பரெண்டை நினச்சிட்டு இருந்தேன். குழுவில் தான் சொன்னாங்க இதுக்கு பேர் உருட்டு பெரண்டம்மான்ட்டு. என்கிட்ட சொல்லி கொடுத்தவங்க முப்பரெண்டன் தான் சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் குழுவில் சொன்னாங்க இது உருண்டையாக இருக்குது பாருங்கள், ஷேப் இல்லாமல்ட்டு. இது வந்து நால்முனை உரண்டை. இதான் சாதாரண பெரண்டை, நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற பெரண்டை. இதுலேயும் லெமன் கிராஸ் வச்சுருக்கிறேன் நான். செடிகளில் வந்து நிறைய கொசு தொல்லைலாம் அதிகம் வராமல் இருக்கிறதுக்காக இது நொச்சி. இந்த நொச்சி தான் எங்கள் வீட்டில் 20 வருஷமாக இருக்குது. எங்கள் மாமனார் வளர்த்து இப்போது அவருக்கு போனதுக்கப்புறம் இப்போ நான் பாதுகாத்துக்கிட்டு வரேன். 20 வருஷமாக இதே தொட்டியில் தான் இருக்குது. அதுகளுக்கு கொடுக்குற ஊட்டங்கள் அது மட்டும்தான் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்ருக்கோம். அண்ணாச்சி நம்ம சாப்பிட்டு, ஏற்கனவே நான் அண்ணாச்சி ஒன்று வளர்த்து அதுலேருந்து பழம் எடுத்துட்டேன். இது ரெண்டாவது இப்போ மறுபடியும் வந்து 4 மாதம் ஆகுது. அண்ணாச்சி சாப்பிட்டுட்டு அந்த மேல் இருக்கும் இல்லையா, அதை நட்டு வச்சா அதுலேருந்து செடி வளர்ந்துடும். இது எல்லாமே வந்து கட்டிங்ஸில் வளர்கிறதுக்காக. எப்போவுமே எங்கள் வீட்டில் நீர் பதியமும் இந்த கட்டிங்ஸும் இருந்துக்கிட்டே இருக்கும். இது அடுக்கு செம்பருத்தி கட்டிங்ஸு, இது வந்து அடுக்கு செவ்வரளி, ஒரு அடுக்கு செவ்வரளி கட்டிங்ஸ். தவசிக்கிறேன் மலர்னு என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க, அவங்க தான் எனக்கு வந்து மாடி தோட்டத்தில் பூச்செடிகள் அதிகமாக வைக்கிறதுக்கு பூ விதைகள்லேருந்து எல்லாமே கொடுத்தது அவங்க தான். அவங்க இப்போ கேட்டிருந்தேன் அதனால் கொடுத்தாங்க. இது ரெண்டுமே தவசிக்கிற கட்டிங்ஸ், அவங்க கொடுத்தது தான் அழகாக வளர்ந்துட்டுருக்குது. இது செம்பருத்தியும் எல்லாமே வேர் விட்டுடுச்சு. துளிர்கள் இப்படி வரும்போதே நமக்கு தெரிஞ்சிடும், வேர் விட்டால் தான் மேலே இந்த துளிர்கள் வந்து நல்லாவே வளரும். இது வந்து நான் ஊரில் எங்கள் பெரியம்மா வீட்டிலேருந்து செடியிலேருந்து ஒரு கிளை உடச்சிட்டு வந்தேன். உடச்சிட்டு வந்து அந்த கிளையிலேருந்து வர செவ்வரளி, அடுக்கு செவ்வரளி. எப்போவுமே எங்கே பார்த்தாலும் நடுவில் எங்கேயாவது ஒரு தொட்டியில் நிழலில் வச்சு, வெயில் வர வரைக்கும் நிழலில் இருக்கணும். ஃபுல்லாக வளர ஆரம்பித்தவொடனே பாதி நிழல் பாதி வெயில் வேணும். அதனால் ரெண்டு செடிங்க தொட்டிங்களுக்கு நடுவில் வச்சுடுவேன். வெயிலோட ஷேடும் அதுக்கு கிடச்சிடும், நிழலும் அதுகளுக்கு கிடச்சிடும். வெள்ளக்கத்திரி விதைக்காக விட்டுருக்கேன், குழுவில் பகிர்றதுக்காக விதைக்காக விட்டுருக்கிறேன். மற்ற காயெல்லாம் பறிச்சிட்டேன். இப்போ திரும்ப வந்து பூ வச்சு புதுசாக காய்கள் வந்து காய்கள் இனிமேல் தான் வரும். பூ வச்சுட்டு இருக்கு, மொட்டு பூக்கள் இருக்குது, மொட்டுக்கள் பூக்கள் வச்சுக்கிட்டு இருக்கு. இனிமேல் தான் வந்து காய்கள் வந்து வர ஆரம்பிக்கும். ஒரு ரவுண்டு பறிச்சுட்டேன். எப்போவுமே ஒரு செடி காய்ச்சி ஓஞ்சிடுச்சுன்னா 1 வாரம் 10 நாள் அவங்களுக்கு ரெஸ்ட் பீரியடு. அதுக்கப்புறம் தான் மறுபடியும் பூக்கள் காய்கள் வந்து வர ஆரம்பிக்கும். காய்கறி செடிகள் எல்லாம் தோட்டத்திலேயே வச்சு காய்கள் எல்லாம் தோட்டத்திலேயே எடுக்கிறதுனால எனக்கு வந்து காய்கறிகள் வந்து தேவையான காய்கறி தான் வாங்குகிறேன். நமக்கு ஆரோக்கியமான காய்கறிகளும் கிடைக்குது, அதே மாதிரி என்னோட வருமானம் எனக்கு அது சேவிங்காகவும் அமையுது. காய்கறிகள் எல்லாம் வாங்கிறதுனால இந்த குழு எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். எனக்கு மக்கள்கிட்ட வந்து என்னோடய குழுவில் வந்து எப்படி செலவில்லாமல் தோட்டம் அமைக்கிறதுன்றதை நான் உங்களுக்கு சொன்னதில்லை. வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன பக்கெட்டுங்க, உடஞ்ச பக்கெட்டு, உடஞ்சது பொருளுங்க, வேஸ்ட்டாக நம்ம பிளாஸ்டிக் அதெல்லாம் தூக்கி போடுறோம். கவர் கூட நான் நல்லா திக்கான கவராக இருந்துச்சுன்னா அந்த அமேசான்லேருந்துலாம் வர கவர் திக்காக இருக்கும், அதுலேயும் ஒரு செடியை வச்சு விட்ருவோம். மண்ணை போட்டு செடிகள் வச்சு நல்லா வளர்த்து நீங்களும் என்னை போல் தோட்டம் வச்சு செடிகள் வளர்த்து நன்மைகள் நிறையா பெறுமாறு கேட்டுக்கிறேன். எனக்கு இந்த வாய்ப்பு அளித்த மக்கள் தொலைக்காட்சிக்கும், இந்த வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த நஞ்சிலா உணவு குழு நண்பர்களுக்கும் அனைவருக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறார். மிக்க நன்றி, வணக்கம்.